ஹாய், வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். ஸோ மதுரையில் இருக்கோம். மதுரையில் வந்துட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கடை, ஒரு முக்கு கடை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சுப்பு கடை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நைட் ஃபுட்ஸு, பிரியாணி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னையோட லாஸ்ட் வ்ளாக் முடிக்க போகிறோம். இது அநேகமாக 6th or 7th? இது 6th வ்ளாக் ஆக்சுவலி, 6th எபிசோடு. இதோடு முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்போ, நிறைய காம்போ இருக்குது. அதில் ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு வெங்காய கறி, பெப்பர் சிக்கன், மினி கறி தோசை, குழி ஆம்லேட்டு, அப்புறம் வந்து மினி ஊத்தப்பம், அது ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சிந்து வந்துட்டு கோதுமை பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது சாப்பிடுவோம். ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு வ்ளாக் அன்னைக்கு மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு ஹெவியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்துட்டு லைட் ஃபுட்டாக தான் முடியுமே. ஸோ அவ்வளோ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணினதில் வந்துட்டு எல்லாமே வந்துருச்சு. இது வந்து வெங்காய கறி. ஸோ வெங்காய கறி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன்லேயே வந்துட்டு வெங்காயம் வந்து போட்டது, அதுதான் வெங்காய கறி. ஸோ இது வந்துட்டு குழி ஆம்லேட்டு, இது வந்துட்டு மினி கறி தோசை, இது வந்துட்டு மினி கறி தோசை, இது ஒரு ஊத்தப்பம் கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு பெப்பர் சிக்கன், இது வந்து ஊத்தப்பம், இது வந்து பெப்பர் சிக்கனு, இது வந்து நார்மல் சால்னா கொடுத்துருக்காங்க. குழி ஆம்லேட் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஆக்சுவலி, குழி ஆம்லேட்டு. இது வந்து பெப்பர் சிக்கன், குழி ஆம்லேட் சூப்பராக இருக்குது. கறிதோசை வந்துட்டு ரொம்ப சின்ன கறிதோசை, மினி கறிதோசை. கறிதோசையில் வந்துட்டு மேலே கறி போட்டிருக்காங்க, எக்கும் போட்டிருக்காங்க கறிதோசையில். ஸோ பெப்பர் சிக்கன், செமையாக இருக்கு. கிரேவி செமையாக இருக்குது. இது சால்னாவா? சால்னா கொண்டு போட்டாங்க. ஊத்தப்பமும் கிரேவியும் சூப்பராக இருக்கும். வெங்காய கறி. ஸோ வெங்காய கறின்றது வந்து இந்த மட்டனில் வந்துட்டு வெங்காயம் வந்து அதிகமாக போட்டு கொடுக்குறாங்க. இது செம்மையாக இருக்குது. மசாலா டேஸ்ட் இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஊத்தப்பத்தோட வெங்காய கறி சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம ஊத்தப்பமும் வெங்காய கறியும் வேறு லெவலில் இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மினி காம்போ அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது லைட்டாக சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ ஹெவியாக சாப்பிடணும் அப்படின்னாலும் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்லாம். பட் நாங்கள் எப்போவுமே நைட் டைம் வந்து கொஞ்சம் லைட்டர் நோட் அவ்வளோதான் சாப்பிட்றதுன்றதுனால இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கறிதோசை செம. சின்ன கறிதோசையாக இருந்துச்சுனாலும் வந்து முட்டை, அப்புறம் வந்து அதோடைய கறியுடைய டென்சிட்டி, திக்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. கறிதோசை வித் வெங்காய கறி அதுவும் ட்ரை பண்ணுவோம். வெங்காய கறி சீரியஸாக செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது வெங்காய கறி. ஸோ ஒரு நார்மல் ஊத்தப்பமும் கொடுக்குறதும் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழி ஆம்லேட்டுன்றது வந்து பணியார் இதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரண்டி ஆம்லேட்டுன்றது வந்து என்ன பண்ணுவாங்க, கரண்டியில் போடுவாங்களோ. ஸோ ஒரு ஆள் பசியில் உட்காந்துட்டு இருக்காப்புல, கேமராவை மாற்றுறேன். நல்லாயிருக்கு, செம்ம சூப்பராக இருக்குது. கேமரா வச்சுக்கிட்டே சாப்பிட்றதுன்றது வந்து எதையுமே ரசித்து ருசித்து சாப்பிடாமல் கேமராவையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், சாப்பிடவும் செய்யணும். ஒரு பெரிய கஷ்டமான வேலைன்றது வந்து, அதை விட கஷ்டமான வேலை கேமராமேன் பண்ணுற வேலை. கோதுமை பரோட்டா ஆல்ரெடி பிரசிடென்ட் ஹோட்டலில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். கோதுமை பரோட்டா வித்
பெப்பர் சிக்கன் நல்லா இருக்கு. இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஒரு நான் டேஸ்ட்ல இருக்கு. இது வெங்காய கறியா? ஆக்சுவலி இதுவே ஒரு மட்டன் சுக்கா டேஸ்ட்ல இருக்கு. வெங்காய கறி நல்லா இருக்கு. கடை வந்து ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 40 இயர்ஸ் கிட்ட ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின் பிரான்ச் வந்து மஜுரா கோட்ஸ் அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வெங்காய கறி வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. வெங்காய கறி வந்து உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சோண்டு தான் எக்ஸ்பெக்ட் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் எனக்கே பார்த்தா ஆர்டர் பண்ணணும். வ
இவ்வளவும் வந்திருக்கு. அதே மாதிரி பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா கிரேவியோட குவாண்டிட்டி வந்து ரொம்ப அதிகம். யூஷுவலாவே நைட் கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுறது, யூஷுவலாவே கம்மியா தான் சாப்பிடுவோம், ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவோம். வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வீடியோவில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டோம். நாங்கள் சோறு வடிக்கிற பானையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொப்புஜாமா மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் சாப்பிடுவோமே. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ இன் அனதர் வ்ளாக். பை பை.